ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வடகரி ஸ்டஃபுடு இட்லி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாங்க இப்போ வந்து வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு வரமிளகா தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சி குறை குறைப்பாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தோசைக்கல் வந்து சூடு பண்ணி அதில் வந்து நான் அடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து இட்லி கொத்தலை கூட போட்டு அவிச்சும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து எண்ணெயில் போட்டு வடை மாதிரி பொறிச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இது மாதிரி உதித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி பிரிஞ்சியில் கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதகுன பிறகு ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கடலை மாவு இருக்கிறதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வந்து வதங்கின பிறகு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இயற்கையாக நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு வர போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு இந்த வடகறி பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடியாப்பம் இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு வந்து உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அவ்வளோதான் பார்த்திங்கனாக்கா வடகறி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு எனக்கு தடி வச்சுருக்கேன் அந்த தட்டில் பார்த்திங்கனாக்கா இட்லி மாவு வந்து ஊற்றிக்கலாம் ஒரு கரந்தி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து ஊற்றிட்டு அது ஃபுல்லாக வந்து நான் இது பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அதில் பார்த்திங்கனாக்கா வடகறி எடுத்து நம்ம அது உள்ளே வச்சுக்கலாம் நம்ம இது வடகறிக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து இந்த காய் பொரியெல்லாம் இருந்தால் கூட அதுக்கெல்லாம் கூட வச்சு குழந்தைங்களுக்கு வந்து இட்லி செஞ்சு கொடுக்கலாம் இந்த போல் இப்போ இதுக்கு மேலே மாவு ஊற்றி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இட்லி வெந்துடுச்சு இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஸ்டஃப்டு வடகறி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நன்றி